வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் பேக்கப்பை நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்துட்டு புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ஐஃபோனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பிகினர் சீரியஸ் வந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி வந்து iOS ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஆண்ட்ராய்டிலிருந்து மோஸ்ட்லி 95% ஆஃப் த டேட்டாவை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஆப்பிள் ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய மூவ் டு iOS அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணியே. ஸோ அந்த கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர் நீங்கள் ஐ அப்படிங்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோ சீரியஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் பேக்கப் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். டியூ டு செப்பரேட் என்கிரிப்ஷன் வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் மெயின்டைன் பண்ணுறதுனாலையோ இல்லை வாட்ஸ்அப் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர்ஸை வந்து அலோவ் பண்ணாததுனால ஆண்ட்ராய்டிலிருந்து ஐஃபோனுக்கு நார்மலாக ஆப்பிள் கொடுக்கக்கூடிய மூவ் டு iOS ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் பெய்டு சாஃப்ட்வேர் வந்து நான் பார்த்ததில் நான் பர்சனலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு சிலர் நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணினாங்க அப்படின்னதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் டேட்டாவை கம்ப்ளீட்டாக ஐஃபோனுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ டியூட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய 2 விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்பர் 1, இது வந்து பெய்டு சாஃப்ட்வேர். 2500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் $29.95 அப்படிங்கிற அந்த அமௌண்ட்ல வந்து 2500 ரூபாய் பிளஸ் 18% GST உங்களுக்கு வரும். அண்ட் 20% டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2100 ருபீஸ் அப்படின்னு வரக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு உங்களோட மொத்த வாட்ஸ்அப் டேட்டாவையும் ஆண்ட்ராய்டிலிருந்து நீங்கள் ஐஃபோனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஃபியூச்சரில் நீங்கள் திருப்பி ஆண்ட்ராய்டுக்கு வரீங்க அப்படின்னாலோ இல்லை வேறு யாராவது உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வராங்க அப்படின்னாலோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் மொபைல் சர்வீஸ் ஷாப்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பார்ட் டைமில் இந்த மாதிரி ஏதாவது மொபைல் சர்வீஸ் ரிலேட்டடாக பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இன்கேஸ் இந்த சாஃப்ட்வேரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் பண்ணுறாங்களோ உங்களோட காண்டாக்ட்ஸில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன சார்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸை வந்து பண்ணி கொடுக்கலாம். ஒரு 300, 400, or 500 இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு மேபி ஒரு சின்ன இன்கம் வந்து இருக்கும். மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட இன்கமை இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் லேப்டாப் மேக்புக் ப்ரோ ஐமேக் மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் இதில் மேக் வெர்ஷன் தான் வந்து வாங்கினேன். மேக்குக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் கனெக்டிவிட்டிலே வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்தது. கேபிள் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க, அண்ட் ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க, அப்டேட் பண்ண சொன்னாங்க, உள்ள டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணியும் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் வண்டர் ஷேர்லேருந்து அவங்க கொடுத்த எந்த ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸுமே எனக்கு ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் தான் நான் விண்டோஸ் வெர்ஷனுக்கு போகிறேன், எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லைசன்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த பர்ச்சேஸ் ஐடி ஆர்டர் ஐடி அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வண்டர் ஷேரில் டாக்டர் ஃபோன் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் வரலாம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்டில் இந்த டேட்டில் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகல. அதனால நீங்கள் விண்டோஸ் வெர்ஷனை வந்து தாராளமாக பை பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது லேப்டாப்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா டியூட்டோரியல் 5 மினிட்ஸ் லாங் இருக்க போகுது, அடுத்தது வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் இன்கேஸ் நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எங்கே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல் ரைட், டாக்டர் ஃபோன் சாஃப்ட்வேரை நம்மளோட விண்டோஸ் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மொத்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்கணும். உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே அந்த சோஷியல் டேப்பில் காமிச்சிருப்பாங்க எல்லா விதமான சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸையும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் ஃபோனில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம், நடுவில் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே நம்மளுக்கு பண்ண வேண்டியது பார்த்துட்டீங்க அப்படின்னா, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் அபவுட்டில் போயிட்டு ஆன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்படி பண்ணியிருக்கும் போது இந்த USB டீபக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரையும் இன்ஸ்டால் வயா USB அப்படிங்கிற அந்த ஃபீச்சரையும் ஆன் பண்ணியிருந்திருக்கணும். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து எப்படி ஆன் பண்ணணும்னு டாக்டர் ஃபோன் சாஃப்ட்வேர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிப்பாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்.
மேக்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராசஸ் தான் வந்து ஆகாமல் இருந்தது. ஸோ உங்களுக்கு விண்டோஸில் பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அண்ட் இந்த ப்ராசஸை பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக உங்களோட பேக்கப் வந்து உங்களோட கூகுள் டிரைவுக்கு அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் மேனுவலாக நீங்கள் வந்து சிஸ்டமில் எடுக்கிறீங்க அப்படின்னால எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் காப்பியை வந்து கம்ப்ளீட் உங்களோட கூகுள் டிரைவுக்கு இது வந்து அப்லோட் பண்ணிக்கும். ஸோ பேக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த டாக்டர் ஃபோன் சாஃப்ட்வேர்லேயே வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சாட் பேக்கப் வந்து ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சாட் ஸ்க்ரீனில் வந்துட்டு பேக்கப் ஆப்ஷனில் சாட் பேக்கப்பில் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்து பேக்கப் ஆனில் இருக்கக்கூடாதுனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து அவங்க ப்ராம்ப்டில் சொல்லிடுவாங்க இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் செட்டிங் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு பெர்மிஷன்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்புக்கு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் பெர்மிஷனை வந்து எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பெர்மிஷன் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ பை டிஃபால்ட் வந்து அது ஆஃபில் இருந்திருந்துருக்கு. நான் செட்டிங்ஸில் பெர்மிஷன்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜ் பெர்மிஷன்ஸில் வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வாட்ஸ்அப் வந்து ரீசெட் ஆகும். அப்போ வந்து உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷன் கோட் இதெல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரெண்டு மூணு தடவை இந்த ஸ்டெப் வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடிஞ்ச அளவுக்கு த்ரூ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண ஷார்ட் டியூரேஷனில் வந்து விடாது. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து எல்லா டேட்டாவையும் வந்து உங்களோட ஃபோன்லேருந்து கம்ப்ளீட் உங்கள் சிஸ்டம்க்கு ஹார்ட் டிஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போ பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேக்கப் ஆன இந்த காப்பி வந்து நம்மளோட ஐஃபோனுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக கீழே ரீஸ்டோர் வாட்ஸ்அப் பேக்கப் டு iOS டிவைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஆண்ட்ராய்டில் எடுத்து வச்சுருந்த இந்த பேக்கப் ஃபைல் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதோட வேர்ஷன், எப்போ பேக்கப் எடுத்தீங்க, எவ்வளோ ஃபைல் சைஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதே காமிச்சிடும். ஸோ அதை காமிச்சதுக்கப்புறம் உங்களோட ஐஃபோனை வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்க்ரீனோட ரைட் சைடில் காமிக்கிற மாதிரி. ஸோ ஐஃபோனை வந்து நீங்கள் யூஎஸ்பி லைட்னிங் டு யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது ட்ரஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ராம்ப்ட் வரும், அதை கொடுங்க. அதை ட்ரஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேக்கில் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு த்ரூ ஆயிரும், பட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்க்ரீனே வந்து த்ரூ ஆகாமல் இருக்கும். அண்ட் பேக்கப் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா உங்களோட புது ஃபோனில் நீங்கள் ஏற்கனவே டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும், இல்லை ஓவர் ரைட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ரெண்டு ஆப்ஷனை கேட்கும். நான் நோன் சொல்லி கொடுத்துட்றேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் உங்களோட அந்த ஃபோனில் வந்து சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணி வாட்ஸ்அப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்டெப் நம்ம ஐஃபோனில் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் மை ஐஃபோன் ஃபீச்சரை வந்து ஆஃப் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட iOS டிவைஸில் இருக்கக்கூடிய ரீஸ்டோர் ஃபங்க்ஷனை சிஸ்டமோட ரீஸ்டோர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஒரு iOS ரீஸ்டரேஷன் ப்ராசஸ் மாதிரியே தான் நடக்கும். ஸோ உங்களோட ஃபோனில் எந்த வித டேட்டாவையும் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக புதுசாக இருக்கும்போதே இந்த வாட்ஸ்அப் பேக்கப்பை வந்து ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற டேட்டா எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஸோ மேனுவலாக வந்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ரீஸ்டோர் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு iOS சிஸ்டம் ரீஸ்டோர் மாதிரியே உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து ஐஃபோனில் காமிக்கும். அது பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக காமிக்கும். இங்கே நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 or 4 ஸ்டெப்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டில் ஒரு 3 or 4 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஓவராலாக வந்து பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட பேக்கப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இடையில ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி எதுவும் வராமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. ப்ராசஸ் இன்டரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட மெசேஜஸ் மற்ற சாட் ஹிஸ்ட்ரி டேட்டா எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சைஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பேக்கப் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸை பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இன்கேஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் எப்பொழுதுமே இந்த வீடியோஸ் வந்து டியூட்டோரியல்ஸ் அப்படி ஏதாவது பண்டலாக இருக்கு. ஸோ நீங்கள் எப்போ வேணுனாலும் உங்களோட கேள்விகளை ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கு வீடியோ இருக்கான்னு பார்த்துட்டு எந்த கேள்விகளாக இருந்தாலும் ஃபேஸ்புக் குரூப் இல்லை அப்படின்னா நம்மளோட ask.irobinpro.com நீங்கள் கேள்விகளை போஸ்ட் பண்ணலாம். யூடியூப் கமெண்ட்ஸை உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.